Welcome to Jayanthi's Kitchen. இன்னைக்கு Jayanthi's Kitchenல இது என்னன்னு பாருங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு டிஷ் தான் குமாயம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருதுல, அதனால ஒரு பிரசாதம் ஒரு செய்யலான்னு பண்ணியிருக்கோம். நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். பாருங்கள், நான் அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அரை கப் வந்து பாசிப்பருப்பு, அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. இங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. உளுத்தம் பருப்பு இதில் எடுத்திருக்கேன், இதில் ஒரு கப் உளுத்தம் பருப்பு, இதில் ஒரு கப் பாசிப்பருப்பு, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் எடுத்துங்க உளுத்தம் பருப்பு, அதோடைய கொஞ்சம் கம்மியாக கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டேன், அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்தல அதே மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுத்துருக்கேன், பச்சை அரிசி, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசியும் நல்லா வறுத்தாச்சு. எதுவுமே தீயே விடாதீங்க, ஸ்டிம்லேயே வச்சு வரேங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மூணுத்தையும் ஒரே பிளேட்டில் கொட்டியிருக்கேன், நல்லா ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கப் வந்து மாவு எடுத்துக்க போகிறேன். அந்த ஒரு கப்புக்கு இதே அளவு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சு, நான் வடிகட்டியிருக்கேன். இன்னும் கேஸ் வந்து ஆஃப்லேயே தான் இருக்குது. இப்போ நான் பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த மிக்சர்லாம், அதை பாருங்கள் ஆல்ரெடி ஜலிச்சிட்டேன். ஜலிச்சுக்குங்க, ஜலிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளத்தில் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்குது, நான் இன்னும் ஆன் பண்ணல. இதை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு, கேஸையும் ஆன் பண்ணியிருக்கேன். சிம்லேயே தான் இருக்குது, சிம்லேயே வச்சு செய்யலாம். இப்போது ஒரு பின் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறேன், அதோடைய கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். இங்கே பாருங்கள், திக்காயினே வருது, நல்லா திக்காகணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, இன்னொரு கால் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க. பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.